Hi friends, vanakkam. Inikku namba samaikka pora samayil enna na vanjanamin use panni seiyakoodiya green chilli sambal danga. Idu rombave suvaiyana Indonesian style samayalunga. Okay, vaanga appa kitchen ku poi samayala paakalam. Konjam kuliya irukra pan la meen porikkira alavukku enna uthi ennaiya nalla kaaya udalam. Na indha sambal ku vanjanamin danga use pandren. வஞ்சிரம் மீனை கடையிலேயே இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண சொல்லிட்டேன், ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வேறு மீன் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். மீன் துண்டுகளை க்ளீன் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மெரினேட் பண்ண அந்த மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மீனை நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கணும், அப்போ தான் அந்த சம்பலுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே தான் ரிமைனிங் சம்பலியும் செய்ய போகிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதிலேயே மீன் பொரிக்கிறேன். இப்படி செய்கிறப்ப அந்த மீனோட டேஸ்ட்டும் அந்த எண்ணெயிலேயே இருக்கும். அப்படி நீங்கள் எண்ணெய் ரொம்ப ஊற்றிக்கிட்டீங்கன்னா எண்ணெயை வெளியே எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்ச எண்ணெயில் சமைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் ஓடிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயிலேயே மீனை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கிறது அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்கப்பா. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக போட்டிருக்கோம். மறக்காமல் டபுள் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பொரிஞ்சிட்ருக்கிற நேரத்துக்கு நம்ம சம்பல் செய்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த சம்பல் பேஸ்ட் முழுக்க முழுக்க பச்சை மிளகாயிலே செய்யக்கூடியது. ஸோ நல்ல சூப்பரான டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஜலப்பினோ சில்லி யூஸ் பண்ணலாம். அது கூடவே பர்ட் ஐட் சில்லி அப்படின்ற இந்த ஊசி மிளகாவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சமையலுக்கு இங்கே லிஸ்ட்டில் தெரிகிற இந்த திங்ஸை தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜலப்பனோ சில்லி கிடைக்காதவங்க சாதாரண பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா திக்காக அரைச்சி சம்பல் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மீன் ஒரு சைட்டு பொரிஞ்சிருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். மறு சைட்டும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரியிட்டோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் ரெண்டு சைட்டும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சம்பல் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சம்பல் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சம்பல் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாயோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இது கூடவே லைட்டாக டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஹிமாலயன் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் பிங்க் கலரில் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக கல் உப்பும் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை உப்பு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டே இருக்கணும் சம்பலை. எண்ணெய் திரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதம். இப்போவே சம்பல் வாசம் கமகமான்னு கொதிக்க கொதிக்க மூக்க தொலைக்குதுங்க. இது கூட இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வஞ்சிர மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வஞ்சிர மீன் தான் யூஸ் பண்ணணும்ல, எந்த மீனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய துண்டுகளையும் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகாவை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லாட்டினா ஊசி மிளகாய் இருந்துச்சுன்னா அப்படியும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழத்தை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா பழுத்த தக்காளி பழம். இதையும் போட்டு நல்லா வேக விடலாம். நீங்கள் இப்படி இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி எடுத்துட்டு அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் அப்படியே இருக்கும், அதுவும் ஒரு தனி டேஸ்ட் தான் கொடுக்கும். நான் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஊசி மிளகாலாம்
கூட குறவை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுக்கிற இந்த ஜலபெனோ மிளகாயே நல்லா காரமானது, அதனால தான் நான் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மூடி வைக்கலாம், நல்லா வேகட்டும். ஜஸ்ட் தக்காளியோட சாறு வெங்காயத்தோட சாறுலாம் இந்த சம்பலில் இறங்குச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் லைட்டாக வேக விடுறோம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலோ, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தாலோ, இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலை பற்றின கருத்துக்கள் எதையாச்சும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் நம்ம மலேசியா தமிழ் குக்கிங் ஸ்டோரி குரூப்போட இணையணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம குரூப்போட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இப்போ சம்பல் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குது பாருங்கள் நம்ம சம்பல். அது மட்டும் இல்லை வாசமும் பயங்கரமாக தூக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அத்தனை சத்துக்களும் நிறைந்த உணவில் மீனும் ஒன்றுங்க. ஸோ மீனை டெய்லி உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால்தானோ என்னவோ கடவுள் அல்லல்ல குறையாத வகையில் நம்மளுக்கு சாப்பாடு இருக்கணுன்ற பட்சத்தில் மீனை கடல் நிறைய நம்மளுக்காகவே படைச்சிருக்காரு. பெரும்பாலும் மீனையே நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இருதய நோய் கூட வர்றதில்லை, அவ்வளோ நல்லதுங்க மீன் சாப்பிட்றது. இந்த சுவையான மீன் சம்பலை நீங்கள் ஜஸ்ட் பிளெயின் ரைஸோடு வச்சு சாப்பிடுங்க, அடிச்சிக்கவே முடியாது. 2 பிளேட் கண்டிப்பாக காலி பண்ணாமல் ஏஞ்சிருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னங்க, இப்போவே மார்க்கெட்டுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷை வாங்குங்க, இந்த சம்பலை ட்ரை பண்ணுறீங்க, குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் ஒரு சூப்பரான சுவையான ரெசிபியோடு சீக்கிரமாகவே வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப காசி.